Ask and it will be given to you. Seek and you will find. Knock and it will be opened to you. லூக்கா 11:9. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே இயேசு. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சியை விசுவாசிகளே, நான் அடிக்கடி இந்த வசனம் வரும் பொழுது சொல்லுகின்ற ஒரு உதாரணம் 50-55 நம்ம 60 வருடங்களுக்கு முன்பு இந்த முதல் முறையாக இந்த பாட்டு போடுகிற மைக் செட்டுக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஏதாவது வீடுகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்றால் அவர் வந்து ஒரு பெட்டியை வச்சு இந்த பழங்கால இந்த ரெக்கார்ட் தட்டுகள், இசைத்தட்டுகள், அதை போட்டு முன்னாடியெல்லாம் சாவி கொடுக்கணும். சாவி கொடுத்து அந்த பெட்டியை வச்சு அந்த முள்ளை வச்சு ஓட்டணும். அதான் அந்த காலத்து இசைப்பெட்டி. அப்போ அதில் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவ வீடுகள் என்றால் இந்த பாட்டு வரும். கேளுங்கள், தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டிடவீர் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தெரியும். அப்போ அது கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்குமே இந்த பாட்டு அத்துப்படி. இந்த பாட்டு கிறிஸ்துவ மக்களுக்குன்னா முஸ்லீம் மக்களுக்கு, இறைவனிடம் கேட்டு பாருங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று நாகூர் அனிபாவுடைய அருமையான பாட்டு. இவைகள் எல்லாம் அந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட முதல் நற்செய்தி என்று சொன்னால் மிகையாகாது. யார் வேணுமானாலும் கேட்பாங்க. அந்த காலத்தில் அந்த ஒரு குச்சியை கட்டி ரெண்டு லவுட் ஸ்பீக்கரை போட்டு பட்டாங்கன்னா, ஓ இது கிறிஸ்துவ வீட்டில் ஏதோ நிகழ்ச்சி நடக்கிறது, ஓ இது முஸ்லீம் வீட்டில் நடக்கிறது. இந்துக்கள் வீட்டில் இந்த சுப்பிரபாதம் இந்த பாட்டு ஏதாவது போடுவாங்க. ஆக இவைகளின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதை பாருங்கள். பைபிள் எவ்வளவோ பெருசு, ஆழ்கடல், முத்துக்கள் ஏராளம். ஆனால் அதிலிருந்து எடுத்து பிறருக்கு எப்படி கொடுத்தால் அது போய் சேரும் என்கின்ற வகையில் அன்று முதல் முதலாக கொடுக்கப்பட்ட பாடல் இது. ஆகவே இந்த பாடல் இயற்றிய மகான் யாரோ அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சலாம். அதை இவ்வளவு காலம் பட்டி தொட்டிகள் எல்லாம் பாடி வந்தது. இப்பொழுது எத்தனை பாடல்கள் பூமராங், கேசட்டு போய், சிடி போய், டிவிடி வந்து, ப்ளூடூத் வந்து, அடாடாடா என்ன எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் நாலேஜ். இவைகளில் நாம் ஆண்டவரை கொடுக்கிறோமா? தேடுகிறார்கள் மக்கள். எங்கே அமைதி, எங்கே எனக்கு வேண்டிய சமாதானம் கிடைக்கும் என்று தேடுகிற மக்களுக்கு கொடுப்பது யார்? யார் அதை வைத்திருக்கிறோமோ, பெற்றிருக்கிறோமோ, அதை பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யார் கொடுப்பது? யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் கொடுக்க முடியும். அனைத்தும் நிறைந்தவர் ஆண்டவர். ஆண்டவரிடம் வந்து கேட்க வேண்டும். தேடுங்கள். தேடும் பொழுதுதான் இவைகளை நாம் கண்டடைய முடியும். அதே போன்று தட்டுங்கள். இவைகள் அனைத்தும் எடுத்து சொல்வது என்ன? முயற்சி. நான் முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி நமக்கு பலன் தரும் என்ற ஒரு கருத்து தரப்படுகிறது. God who does not sleep and who awakens us from sleep that we may ask gives much more graciously. நம் உறக்கத்திலிருந்து எழுப்பும் உறங்கா இறைவனிடம் நாம் கேட்க அவர் அருள் வாரி வழங்குகிறார். கேட்பவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படுகிறது. Humbly place your whole mind in God and God will place His grace in you as and when He pleases. Blessed Gilles of Assisi. Assisi நகர் பிரான்சிஸ் ஒரு புனிதர், இவர் இன்னொரு புனிதர் பிளெசட் ஜீல்ஸ் என்கின்றவர். அந்த படத்தை பாருங்கள். ஒரு மான்
ஒரு அபயம் தேடி வந்திருப்பதை அவர் அணைத்து கொள்கிறார். மிருகங்களுக்கு தெரியும். நேற்று நான் சொன்னேன், அந்த சின்ன குழந்தையை மகிழ்விப்பது ஒரு நாய் என்று சொன்னேன். மிருகங்கள் இன்னும் அன்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். ஆக அவைகளே புரிந்து கொள்ளும் பொழுது நான் இறைவனை பற்றி புரிந்து கொள்ளாதிருந்தால் அது எந்த வகையில் சேர்த்தேன்? தாழ்ச்சியுடன் உன் உள்ளம் இறைவனில் உறைய அவர் விரும்பும் பொழுது அவரது அருள் உன் உள்ளம் உறைகிறது. God answers our prayer by giving us a kind of strength we never knew we had, or rather a kind of strength we did not have till the moment we needed it. நமக்கு தேவையான பொழுது இதுவரை நமக்கு தெரியாத அளப்பரிய ஆற்றலை ஜெபத்தின் வழி இறைவன் அளிக்கின்றார். ஜெபத்தின் வழியாக ஒரு நல்ல உதாரணம். ரெண்டாவது உலகப் போரில் ஒரு மனிதனுக்கு குண்டடிப்பட்டு அந்த குண்டுகளை அகற்ற வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அப்பொழுது மருத்துவமனை இல்லை, ஒரு ஆலயம் மருத்துவமனையாக செயல்பட்டது. பீடம் அந்த அறுவை சிகிச்சை நடத்தப்படும் மேஜையாக பயன்படுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த மருத்துவர் அடிபட்டவரிடம் சொல்கிறார், மயக்க மருந்து எல்லாம் தீர்ந்து விட்டது, உனக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும், வலியை உன்னால் பொறுத்து கொள்ள முடியுமா? அப்படியென்றால் நான் இந்த அறுவை சிகிச்சையை செய்வேன், இல்லையென்றால் எப்பொழுது மயக்க மருந்து வருகிறதோ தெரியாது, அப்பொழுதுதான் செய்ய வேண்டும். இப்போ அந்த மனிதன் சொல்கின்றான், நான் வலியை பொறுத்து கொள்ளுவேன், என் கையில் ஒரு சிலுவையை கொடுங்கள். அந்த கையில் சிலுவையை வைத்து கொண்டு நான் என் வலியை பொறுத்து கொண்டு இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளுவேன் என்று சொன்னார். அதே போன்று நடந்தது. வலியையும் வேதனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை எப்படி அவர் பெற்றார்? ஜெபத்தின் வழியாக, அந்த விசுவாசத்தின் வழியாக. இதோ என் கையில் ஆண்டவர் இருக்கிறார் என்ற உறுதிப்பாடு அப்படிப்பட்ட ஒரு வலி மிகுந்த வேதனை மிகுந்த நேரத்திலும் அவருக்கு அந்த உறுதிப்பாட்டை தன்னதை அறிய முடிகிறது அல்லவா. மோர் திங்ஸ் ஆர் ராட் பை பிரேயர் தேன் திஸ் வேர்ல்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன். உலகம் கனவு காண்பதற்கு மேலான காரியங்களை ஜெபம் ஆற்றும். நிச்சயமாக அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்த்தோம் என்றால் ஜெபத்தினால் பல வல்ல தீர காரியங்களை செய்ய முடியும். நல்ல உதாரணம், நம்முடைய இதய ஆண்டவர் கோவில் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. மக்களுடைய ஜெபம், ஒன்றிணைந்த ஜெபம், தினம் தினம் ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை நிறைய பேர் கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அப்பட்டமான உண்மை. அதற்குரிய தகுதிகள் இருந்தன, ஆனால் அதைவிட மிக மிக நேர்த்தியான அருமையான இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற நியதியில் இருந்த கோவில்கள் இருந்தன. உதாரணமாக ஓரியூரில் இருக்கக்கூடிய புனித அருளானந்தர் கோவில், அது ஒரு பசிலிக்காவாக உயர்த்தக்கூடிய அனைத்து தேவைகளும் இருந்தன. ஆனால் அது ஆகவில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால். அதன் பிறகு அருட்தந்தை சிறில் அவர்கள் எனக்கு நண்பர், அவர் அந்த பொறுப்பாளராக இருந்தார். ஏன் அந்த கோவில் திருத்தலமாகவில்லை என்று கேட்டபொழுது ரோமையிலிருந்து வந்த பதில், அந்த கோவில் பார்ப்பதற்கு கோவிலை போல இல்லை, ஒரு தியேட்டரை போல இருக்கிறது. ஆகவே கோவில் முகப்பு இவைகள் மாற்றப்பட வேண்டும் என்று பதில் வந்துச்சு. அவ்வளோதான், அதை மாற்றி திருப்பி அனுப்புறதுக்கு 5 வருஷமாகவும் 10 வருஷமாகவும் தெரியாது. ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாமல், எந்த முடையும் இன்றி, எந்த திருப்பு அனுப்புதல் இன்றி தினம் தினம் மக்கள் ஜெபித்து வந்தது அந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல. எப்படி நாம் இப்பொழுது 325 ஆண்டுக்கு துவக்கத்திலிருந்து ஜெபித்து வந்தோமோ
அதே போன்று நூற்றாண்டு விழாவின் இருந்து மக்கள் தினம் தினம் திருப்பலியிலே செபித்து வந்ததனுடைய விளைவு என்று சொன்னால் அது மிகையாகாது, அதுதான் உண்மையும் ஆகும். உலகம் கனவு காண்பதற்கும் மேலான காரியங்களை ஜெபம் ஆற்றும். ஹீ ப்ரேஸ் பெஸ்ட் ஹூ லவ்ஸ் பெஸ்ட், சாமுவல் டெய்லர் காலரிட்ஜ். அதிகம் அன்பு செய்பவனே அதிகம் செபிக்கிறான். இறைவனை அன்பு செய்ய செய்ய அவைகளினுடைய தாக்கம் நம்முடைய ஜெபமாக, மனவல்ய ஜெபமாக, மனோஜபமாக, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற உணர்வுகளாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். The fruit of silence is prayer. The fruit of prayer is faith. The fruit of faith is love. The fruit of love is service. And the fruit of service is peace. Mother Teresa, Simple Path என்கின்ற வகையிலே அவர் கொடுத்த ஒரு சூத்திரம். அமைதியின் ஜெபம், ஜெபத்தின் பயன் நம்பிக்கை, நம்பிக்கையின் பயன் அன்பு, அன்பின் பயன் சேவை, சேவையின் பயன் அமைதி. ஆக இயேசுவிடம் தஞ்சம் புகுவோம். ஜீசஸ் மை லார்ட் அண்ட் மை காட் என்று எவ்வாறு புனித தோமையார் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டாரோ அதே போன்று நாமும் நம் நம்பிக்கை, விசுவாசம், அன்பை இந்த வார்த்தைகளால் வெளியிடுவோம். மிக குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நமக்காக உயர்த்தப்படும் அப்பத்தை நோக்கியும் நமக்காக உயர்த்தப்படும் ரசத்தின் கிண்ணத்தை நோக்கியும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று மனத்தளவில் செபிக்கின்ற பழக்கத்தை மேற்கொள்வோம். உழந்தால் இருப்போம், செபிப்போம். இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன். எல்லாம் வல்லவரே உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கரணியில் எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்மிடம் கேட்பவர்கள் அனைவருக்கும் நீர் வாரி வழங்கக்கூடியவர். வள்ளல் தன்மை உமக்கு ஏராளமும் தாராளமும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு படியளக்கின்றவர் நீர் என்பதையும் உணர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், எங்களோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், வேலை செய்பவர்கள், தினம் தினம் நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவருக்காகவும் செபிக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் அது அருளையும் ஆசிரையும் நிறைவாகத் தாரும். வள்ளல் தன்மையாக நீர் அனைவருக்கும் அருள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த அருளும் ஆசிரும் இந்த ஆலயத்தில் நேரடியாக வந்து செபிப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த ஊடகங்களின் வழியாக உலகின் பல திசைகளிலே, பல இடங்களிலே, வீடுகளில் இருந்து கொண்டே, தொலைக்காட்சி ஊடகங்கள், இணையம் என்னும் பல வகையான வழிவகைகளிலே இந்த திருப்பலி நற்கருணை ஆராதனை வழிபாடுகள் இவைகளை பங்கேற்கின்ற மக்கள் அனைவருக்கும் உமது அருளையும் ஆசிரியம் நிறைவாகத்தாரும். நற்செய்தி அறிவிப்பும் இந்த மாதத்திலே இந்த செயல்பாட்டினை நீர் ஆசீர்வதித்து தடையின்றி செய்வதற்கு வேண்டிய வழிவகைகளை தாரும். காரண காரியங்களையும் ஆக்கப்பூர்வமான உட்கட்டு அமைப்புகள், நபர்கள், செயல்படுபவர்கள், உபயதாரர்கள், நன்கொடையாளர்கள், நல்மணம் படைத்தவர்கள் அனைவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்குள்ளே இந்த பகிர்கின்ற தன்மையை தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.